கர்நாடகாவில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது 3 மணி நிலவரப்படி அதிகாரப்பூர்வமாக 52.03% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் ஏறக்குறைய 5.25 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் தற்போது வரைக்கும் 2.5 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் அதிக அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இன்னும் பெங்களூரில் இருக்கக்கூடிய 28 சட்டமன்ற தொகுதிகளில் சாந்தி நகர் போன்ற பெரும்பாலான அதிக அளவுக்கு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் வாக்குப்பதிவு மந்தமாகவே நடைபெறுகிறது. அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் 3 மணி நிலவரப்படி 52.03% வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. இன்னும் 3 மணி நேரத்தில் எவ்வளவு வாக்குப்பதிவு நிறைவேறப் போகிறது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்று மாலை சரியாக 6 மணிக்கு முன்னதாக வாக்குச்சாவடி எல்லைக்குள் வரக்கூடியவர்களுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும். 6 மணிக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஏற்கனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் மூலமாக வாக்களிக்கக்கூடிய வசதி இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே அதற்கான நடைமுறை தொடங்கி அவர்கள் தபால் மூலமாக வாக்களிக்க தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.